ஹே கைஸ், இஸ் மை தமிழர். எப்படி இருக்கீங்க? செம்ம ஹாப்பியாக இருக்கேன். அப்படின்னா நம்ம சேனலோட ஃபுட் ட்ரிப் தாண்டி ஃபஸ்ட் டைம் ட்ரிச்சியை தாண்டி வெளியில் போக போகிறோம். எஸ், எங்கெங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் திண்டுக்கல், மதுரை, டூரிஸ்டிக்காக. எஸ், டூரிஸ்டிக்கு இன்ன டே ஒரே நாளில் போக போகிறோம். செம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம், எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. தென் மூஞ்சி கொஞ்சம் தூக்க கிளமா இருக்கா? எஸ், என்ன டைம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 4:45 ஆச்சு. ஆக்சுவலி பிளான் டு ஸ்டார்ட் கெட் ஸ்டார்ட் ட்ரிப் இன் 4:30 to 5 கிளம்ப சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். தென் நான் திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். சிஎம் ரெடியாக இருப்பார், கண்டிப்பாக அவர் கால் பண்ணணும். அதுக்கூட வந்து நம்ம திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இந்த பிளாக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம கிளம்புறது, தென் இங்கேருந்து எந்த ஹோட்டல்லாம் கவர் பண்ணுறேன், மதுரை போய் கம்ப்ளீட்டாக முடிச்சு நான் திரும்ப வீட்டுக்கு வர்ற வரையும் இந்த பிளாக் வந்து கண்டினியூ ஆகும். அதனால் ஸ்கிப் பண்ண முடியும் எந்த வரையும் பாருங்கள். தென் செம்ம குளிராக இருக்குது, அதில் குளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நடுங்கிச்சு உடம்பெல்லாம். ஏன்னா 4:30 குளிக்கிறதுனா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சபரிமலைக்கு போகிறப்ப குளிச்சிருக்கேன், பட் ரொம்ப நாள் குளிச்சு நீ குளித்தேன், செம்ம குளிர். பட் பைக் ஓட்டுறது நினச்சாலும் பயமாக தான் இருக்குது, பட் பிளான் பண்ணியாச்சு, போய் தான் ஆகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண விட்டுருந்து பாருங்கள். நெக்ஸ்ட் இட் இஸ் த வீடியோ. எங்கள் ஆயிஸ் கிளம்பியாச்சு, நம்மளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. இட் இஸ் அவர் திங்ஸ், பெரிய பேக்கு. தென் இப்போ சாமி விட்டு கிளம்ப போகிறோம். கேமரா வந்து வெளில ஆல்ரெடி கற்றுல டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் அவர் பைக் ஷைன். நம்ம பைக் இல்லை, ஓசி பைக்கு தான். அந்த பிள்ளை கோயில் போயிட்டு நம்ம சொல்லுங்க வந்துருக்கோம். கிளம்பி கிடச்சி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, வழிவிட்டு முருகன் கோயில் இருக்கோம். இங்கே ஒரு வீடியோ போட்டுட்டு கிளம்பலாம் கண்டிப்பாக. கீட்டன் அவங்க சாமி முடியும். கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆஃப் ஆகிருக்கேன். ஓ ஐயா, நீ வேற. ஃபஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கே காவண்ணா புரோட்டா ஃபேமஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நத்தம் அங்கே தான் போகிறோம். ட்ரிச்சிலேருந்து 95 kilometers அந்த ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா பார்த்தீங்கன்னா தெரியும். தென் இங்கேருந்து அங்கே போகிறோம், பொருள் லைட்டாக காட்டுறேன். தென் நம்ம ஷாப் ரீச்சர் நான் காட்டுறேன். இப்போ நம்ம முடிவு பாருங்கள். ஒரு 40 kilometers இருக்கு. ரொம்ப நேரம் ஒரு நாள் பேக் பெயின் இருக்கு, அதனால லைட்டாக ஒரு நிப்பாட்டி இருக்கும். இங்கே வந்து இந்த நேச்சர் சீன் சூப்பராக இருக்கு. அங்கே பாருங்க, செம்மையாக இருக்கு. ஏதோ நம்ம கொடைக்கானல் அந்த சைடில் இருக்க மாதிரி இருக்கு. தென் இந்த சைடு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. இல்லை அந்த அங்கே ஒரு போட்டோ வச்சுருந்தாங்க, வனவிலங்குகள் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி. சூப்பராக இருந்தது, செம்மையாக இருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன், முடிஞ்சதே காட்டுறேன், ஜூம் பண்ணி பாருங்க.
தேவை ஏன் அங்கிருந்து ஓடிட்டு இருக்க காவனா போட்டா ரீச் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆகுது. போட்டா சாப்பிட போகிறோம் மார்னிங். போய் ஃபர்ஸ்ட் போட்டாங்க, தென் ஷூட் முடிச்சுட்டு பூம்பஸ் கூப்பிட்றேன். மொத்தம் பொரிச்சை போட்டால் முடிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபோன் சார்ஜர்னால கடைக்கு வெளியில் நம்ம எடுக்க முடியல. இந்த போட காட்டெலாம் சொல்லி தான் வந்தேன். தென் இங்கேருந்து நேராக மதுரை போகிறோம். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் மதுரை. டைம் என்ன அப்படின்னா ஒரு 10:00 ஆகுது. அங்கே 9:30 முடிச்சிட்டோம், குரூப் மாறி போயிட்டோம், அதனால் லேட்டாகிச்சு. தென் ஹெட்டிங் டு மதுரை நாவ். தென் மதுரையில் ஒரு மாசாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய்ட்டு பார்ப்போம். நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டேடி ஆறுமுகம் ஹோட்டல் மதுரையில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃபுட்ரை இங்கே தான் மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா. இன்றைக்கே முடியல, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக இருக்குது லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா. தென் காய்ஸ் ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்ப போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூரியனோட ஐயன் மெஸ் இருக்குது, அங்கே தான் சாப்பிட போகிறோம். தென் ஆல்ரெடி டைம் 3:00 ஆகிடுச்சு, டக்குனு வச்சு கிளம்பி போனாங்க. அப்படியே மதுரையை காட்டணும், சூப்பராக பாருங்கள். அப்படியே டேடி ஆர்வம் எங்கே வந்தோம் அப்படின்னா ஐயன் தெரியும் அடிக்குது லைட்டு, இந்த கிரேட் காமெடி நாட்டு கோட்டா சுற்றி இருக்காங்கல்ல அவங்களோட ஐயன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு சூட்லாம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக உள்ளே போக எடுக்கலாம்னு பார்த்தேன், பட் இங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தது கொஞ்சம் நேரமாக, அதனால வந்து எடுக்க முடியல. அப்புறம் டைம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா 6:00 ஷூட் பாதியில் தான் இருக்குது, இன்னும் டெசர்ட் எடுக்கல. ஃபுட்டை வந்து பாதி சாப்பிட்டோம், பாதி இருக்குது, க்ளீன் பண்ணுறாங்க. தென் முடிச்சுட்டு ரெசல்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம், ஊரக்கடை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஜிகிரதண்டா வீட்டு எடுக்கலான்னு பார்க்குறோம். டைம் பாராயிடுச்சு, பார்ப்போம் முடிஞ்சால் எடுப்போம். இல்லாட்டி நேராக கூரக்கடை தான் எடுத்தோம். கூரக்கடை போய்ட்டு அப்படியே அங்கே வந்து திருச்சிக்கு போயிடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். சரியா, அங்கே போய்ட்டு பார்ப்போம் கூரக்கடை. போடுங்க போடுங்க போடுங்க. மதுரையில் வந்து ஃபைனல் ட்ரை போகிற கடைக்குள்ளே போனதை பார்த்துருக்கீங்க. சவுட்டு முடிச்சு வெளில வந்துட்டோம். தென் இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு அது எவ்வளோ டைம் ஆகும் பார்க்கலாம். இப்போ ட்ரெயினை பார்த்தீங்கன்னா 9:30, நம்ம காலையில் கிளம்ப டைம் உங்களுக்கு தெரியும். 5:00 கிளம்ப நினைக்கிறேன். தென் சேஃபாக வீட்டுக்கு போகணும் நினைக்கிறேன். செம்ம ட்ரிப்பு,
பைக் தான் கொஞ்சம் ஓட்ட முடியாது, செம்ம குளிர் வந்து பார்த்திங்கன்னா நடுங்கிட்டே வந்துட்டேன். தென் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு நம்புகிறேன். கொஸ்டின் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப் வீடியோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக போடுறேன்.